எக்ஸ்க்ளூசிவ்லி இனி நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு புது வீடியோ பார்க்க போறோம். இன்னொரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃபன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ். இந்த வேர்ல்ட்ல நடக்கிற டாப் 10 ஃபன் ஃபேக்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி உங்க வீடியோல போறோம். வெயிட் வெயிட் வெயிட், அது முன்னாடி எதுக்கு நான் இன்னும் 1 மந்த்தாக வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் எனக்கு எக்ஸாம் வந்துச்சு, ஸோ எக்ஸாம்னால தான் 1 மந்த்தாக வீடியோ போடல. இனிமேஜி வீடியோ கண்டினியூஸாக வரும், ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ப் தெரியும்ல, ஸ்ட்ரிம்ப் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்ட்ரிம்ப்போட ஹார்ட், நமக்கெல்லாம் ஹார்ட் இங்கே இருக்கும், ஸ்ட்ரிம்ப்போட ஹார்ட் அதோட தலையில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிம்ப்போட ஹார்ட் தலையில் இருக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபன் ஃபேக்ட். செகண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைனோசரஸோட ஹார்ன், ஒரு ஹார்ன் இருக்கும்ல, அது எதாவது மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட முடியால தான் மேடாக இருக்குது. ஸோ ரைனோசரஸ் ஹார்ன் இஸ் மேட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஹேர். தேர்ட் ஃபன் ஃபேக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் அண்டார்டிகா தெரிஞ்சிருக்கோம். அது ஃபுல்லாக ஒரு பனி மலை தான், பனி கண்ட்ரின்னு சொல்லலாம். அந்த அண்டார்டிகாவில் நியர்லி 3% ஆஃப் த அண்டார்டிகாவில் இருக்கிற ஐஸ் வந்து அங்கே இருக்கிற பென்குயினோட யூரினால தான் மேடானது. ஃபோர்த் ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் பசு பால் குடிச்சிருப்போம், மாட்டு பால் குடிச்சிருப்போம். அந்த மாடு அவங்க அதோட லைஃப் டைமில் எவ்வளோ பால் கறக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கலன்னா அதோட ஆன்சர் நான் சொல்கிறேன். அந்த ஒரு மாடோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிளாஸஸ் ஆஃப் மில்க்கு அந்த பால் கறக்கும். நம்ம எல்லாம் லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது மங்கியை பார்த்துருப்போம். அந்த மங்கியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மங்கீஸ் இருக்குது. அதில் ஒரு வகையான மங்கி தான் கப்பூச்சின் மங்கி. இந்த மங்கியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதோட கை காலை எதால் தெரியும் வாஷ் பண்ணிக்கும், நார்மல் தண்ணியால் இல்லை, அதோட யூரினாலேயே அதோட கை காலை வாஷ் பண்ணிக்கும். நம்ம எல்லாம் ஜீப்ரா பார்க்காம இருந்தால் கூட அந்த ஜீப்ரா நம்ம பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்பு தான். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்பு பார்க்கறது மட்டும் நல்லா இல்லாமல் ஒரு பக் ரெப்பலண்ட்டாக வேலை செய்யுது ஜீப்ராவுக்கு. அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். பக் ரெப்பலண்ட்டாக என்னென்னு தெரியாதுன்னா அந்த பக் அந்த ஸ்ட்ரைப்பு பக்கை வந்து கடிக்க விடாமல் பார்த்துக்கும் ஜீப்ராவை. நம்ம எல்லாரும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ட்ரை பண்ணியிருப்போம். அதை நம்ம பிடிச்சது இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அது நம்ம பிடிச்சது பிடிக்காது நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோன்னா, நம்ம நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸால் தான் நம்ம டேஸ்ட்டை உணர்றோம். ஆனால் ஆக்டோபஸ் எப்படி டேஸ்ட்டை உணரும்னு கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அது உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்டோபஸ் அதோட கையாலேயே டேஸ்ட் உணரும். அது கையில் டேஸ்ட் பட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஆக்டோபஸ் அது கையாலேயே நாக்கு யூஸ் பண்ணவும் கையாலேயே டேஸ்ட்டை உணரும். நம்ம எல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை பார்த்துருப்போம். ஷார்க்கு வளர்த்துருக்கலாம், ஷார்க்கை பார்த்துருப்போம், டால்ஃபின் பார்த்துருப்போம். நம்ம நேரில் பார்க்கலன்னா கூட எல்லாம் யூடியூப் வீடியோலாவது பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பார்க்கவே முடியாத ஒரு ஃபிஷ் என்னென்னா ஸ்டோன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ஃபிஷ்ஷு மாதிரியாக இருக்காது, வெறும் கல் மாதிரி தான் இருக்கும். இது எங்கேயும் டீப் பண்ணுறது ஓஷனில் தான் இருக்கும். ஸோ இது நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த ஸ்டோன் ஃபிஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாய்சனஸான ஃபிஷ் இன் த வேர்ல்டு. நம்ப முடியாதவங்களுக்கு எஸ் கிரேசி. நம்ம சின்ன வயசில் மட்டும் இல்லாமல் இப்போ கூட என்ன வேர்ல்டு என்ன பெரிய மவுண்டன் கிட்ட மவுண்ட் எவரெஸ்ட் தான் சொல்லுவோம். ஆனால் முன்னாடி மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கிறதோட இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இன்னும் பெருசாக இருக்குது. அதுவுமே நம்ம முடித்தா மவுண்ட் எவரெஸ்ட்டில் நிறைய ஸ்னோ தான் இருக்கும். ஸோ ஸ்னோ வந்து எப்படியோ கரைஞ்சி தண்ணியாக போய் மவுண்ட் எவரெஸ்ட் கம்மியாகுமே தவிர அதிகமாகவும் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் மவுண்ட் எவரெஸ்ட் உண்மையிலேயே அதிகமாயிட்டு தான் இருக்குது சைஸில். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் யார் இந்த உலகத்திலே பணக்காரங்கன்னு கேட்டிருந்தால் நம்ம கண்டிப்பாக பில்கேட்ஸ் தான் சொல்லுவோம். என்ன தான் இப்போது அவர் டாப் 1 ரிச்சஸ்டான பர்சன் இல்லைனாலும் அவரும் இன்னும் ரிச்சஸ்டாக தான் இருக்கார். அந்த பில்கேட்ஸ் அவர்கள் யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. சாரி, யூடியூப்பில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர். அந்த ஒரே யூடியூபர் பில்கேட்ஸ் மட்டும்தான் நினச்சா இந்த ஹோல் யூடியூப் கார்பரேஷனே வாங்கிடலாம். ஸோ பில்கேட்ஸ் இஸ் த ஒன்லி யூடியூபர் ஹூ கேன் பை தி என்டையர் யூடியூப் கார்பரேஷன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். டாப் 10 ஃபன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்க மார்க்கஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 மந்த்தாக வீடியோ போடுறதுக்கான எக்ஸாம் தான், இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுனால நான் இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் வ்ளாக்ஸ் சேலஞ்சஸ்ன்னு. ஸோ மறக்காம ஆகாஷ் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.